வெல்கம் டு த ஷார்டஸ்ட் எவர் வ்ளாக். வணக்கம் மக்களே, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. இப்போ நம்ம பொள்ளாச்சி ஜங்ஷன்ல இருக்கோங்க. இங்கிருந்து நம்ம ஒரு புள்ளி வைக்க போறோம். அது என்ன புள்ளி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட ஃபர்ஸ்ட் எவர் மான்சூன் சீரீஸ்க்கான தொடக்க புள்ளி தாங்க அது. அடுத்து வரப்போற ட்ரெயின்ல ஏறி பாலக்காடு போக போறோங்க. பாலக்காடு போறது எந்த ட்ரெயின், அதோட ஃபேர் என்ன, மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம அப்படியே பொறுமையா உள்ள போய் பேசலாம். இதுதாங்க நம்மளோட ஷார்டஸ்ட் எவர் வ்ளாகா இருக்க போகுது. ஏன்னா நமக்கு மொத்த ஜேர்னி டைமே 1.5 மணி நேரம் தான். இதை விட சின்ன விளாக் இதுக்கப்புறம் என்னால பண்ண முடியுமான்னு தெரியல. ஸோ அதனாலதான் இப்பவே சொல்லிக்கிறேன். அப்படியே மற்ற இதெல்லாம் உள்ள போய் பேசிட்டு அப்படியே ஜாலியா நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டேஷனே காலியாக தாங்க இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் அமிர்தா எக்ஸ்பிரஸ் பாஸ் ஆச்சு. மதுரையிலேருந்து திருவனந்தபுரம் போகிற வண்டி. இப்போ தான் கோயம்புத்தூர் பொள்ளாச்சி அன்ரிசர்வ் ட்ரெயின் வந்துச்சுங்க. இதுக்கடுத்து நம்ம திருச்செந்தூர் பாலக்காடு எக்ஸ்பிரஸ் தான் பொள்ளாச்சியிலேருந்து கிளம்புற கடைசி வண்டி இன்னைக்கு. ஸோ அதனால தான் ஸ்டேஷனே காலியாக இருக்குங்க. இப்போ இந்த ஷார்ட்டஸ்ட் வ்ளாகை வ்ளாக் பண்ணுறதுக்கு எதாவது ரீசன் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு ரீசன் தாங்க. நம்ம ஊர் பக்கம் இருக்கிற எல்லா ஸ்டேஷனையும் நம்ம வந்து கவர் பண்ணி காமிக்கணும். அதுக்கு முன்னாடி இருக்கிற ஹிஸ்ட்ரி என்ன, ஜாகிரபி என்ன, பக்கத்தில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் லொக்கேஷன் டெம்பிள்ஸ் இருக்குன்னு சொல்லணும். அதுதாங்க ஒரே ரீசன், வேற எந்த ரீசனும் இல்லை. இப்போ நம்ம என்ன ட்ரெயினில் போகிறோம்னா, ட்ரெயின் நம்பர் 16732 திருச்செந்தூர்லேருந்து பாலக்காடு வரைக்கும் போகிறோம். அந்த ட்ரெயினில் தாங்க நம்ம வந்து பொள்ளாச்சியிலேருந்து பாலக்காடு வரைக்கும் போகிறோம். இந்த ட்ரெயின் எண்ட் டு எண்ட் ஒரு தடவையாவது கவர் பண்ணோம், பட் நம்ம அதை பின்னாடி பண்ணுவான்னு நினைக்கிறேன். இது ட்ரெயினோட டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா, திருச்செந்தூரில் 12:20 எடுத்தாங்கன்னா நைட்டு 9:30 பாலக்காடு போவோங்க. நைட் 8 மணிக்கு இது பொள்ளாச்சி வரும், 9:30 பாலக்காடு போயிருங்க. பொள்ளாச்சி ஸ்டேஷனை பார்த்தீங்கன்னா பல டீட்டெயில்ஸ் வந்துட்டு நம்ம பொள்ளாச்சியிலேருந்து சென்னை போன அந்த வ்ளாக்லேயே நான் நிறைய பதிவு பண்ணியிருக்கேங்க. ஸோ நீங்கள் என்ன அதுவும் பார்க்கலைன்னா நான் மேலேயும் தரேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் தரேன், செக் பண்ணி பாருங்கள். நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்குங்க, ரொம்ப சில் கிளைமேட்டாக இருக்குது. என்னன்னு தெரியல, நம்மளோட மான்சூன் சீரீஸாக நம்ம பொள்ளாச்சியிலேருந்து தான் ஆரம்பிக்கிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு போன மிகப்பெரிய சீரீஸான பீகார் சீரீஸே வந்துட்டு பொள்ளாச்சியிலேருந்து தாங்க ஆரம்பித்தோம். வேக் 7 பார்க்கறக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த கலரே ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த வேக் 7 தான் கோயம்புத்தூர் பொள்ளாச்சி கோயம்புத்தூர் பொள்ளாச்சி அண்டர்சர்வ் ட்ரெயினை இப்போ புல் பண்ணிட்டு வருதுங்க. கழட்டிட்டு போகிறாங்க. இதே இன்ஜினை தான் திரும்ப முன்னாடி மாட்டுவாங்க. இந்த ட்ரெயினுக்கு நாளைக்கு காலையில் தான் மறுபடியும் ரன் இருக்குங்க. ஸோ இதே இன்ஜின் தான் நாளைக்கு காலையில் கோயம்புத்தூர் வரைக்கும் இந்த வண்டியை புல் பண்ணணும்னு நினைக்கிறேன். அரக்கோணம் பிளாட்ஃபோரோட அரைவ் ஆகுதுங்க. நம்ம ட்ரெயின் கிளம்பிடுச்சுங்க. பொள்ளாச்சிக்கும் பாலக்காடுக்கும் ட்ரெயினில் டிஸ்டன்ஸ் 58 கிலோமீட்டருங்க. டிக்கெட் ரேட் வந்து 55 ரூபாங்க. நடுவில் மொத்தம் 6 ஸ்டாப் இருக்குது. ஆனமல ரோடு, மீனாட்சிபுரம், முதலமடா, கொல்லங்கோடு, புதுநகரம், பாலக்காடு டவுன் அண்ட் ஃபைனலி பாலக்காடு ஜங்ஷனுங்க. நான் ஆல்ரெடி பாலக்காடு ஜங்ஷன்லேருந்து பொள்ளாச்சிக்கு வர ஒரு வீடியோவை ஷார்ட்ஸாக எடுத்து போட்டிருக்கேன். அதையும் நான் வந்துட்டு அட்டாச் பண்ணுறேன் கார்ட்லேயும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும். பார்க்கலைன்னா செக் பண்ணி பாருங்கள்.
2020க்கு ஆனமலை ரோடு ரீச் ஆனவங்க ஆனமலை ரோட்ல இருந்து இப்ப கிளம்பிட்டோம். ஆனமலை ரோடு தான் ஆனமலை மாசாணிமன் கோயிலுக்கு நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷனுங்க. ஆனமலை ரோட்ல இருந்து மாசாணிமன் கோயில் ஒரு 6 இல்ல 7 கிலோமீட்டர் வரும். என்னக்கே ட்ரெயின்ல தான் நான் கட்டாயமா மாசாணியம்மன் கோயிலுக்கு போவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க வேணா இந்த ட்ரெயின்ல வாங்க. அப்படி இல்லைன்னா நீங்க பொள்ளாச்சி வந்து பொள்ளாச்சில இருந்து பஸ்ல வந்துருங்க. ட்டுக்கு மீனாட்சிபுரம் வந்துட்டவங்க கேரளா பார்டருங்க. இங்க எப்படி இருக்கும்னா ஒரு ரோடோட ஒரு லைன் வந்து தமிழ்நாட்டில் இருக்கும், ஒரு லைன் வந்து கேரளாவில் இருக்குங்க. எட்டு 8:40 முதலமனை வந்துருச்சுங்க. முதலமனையிலேருந்து கிளம்பிட்டோம். கேரளாவோட ஃபஸ்ட்டு ப்ராப்பர் டவுன் இந்த ரூட்லேனா அது முதலமனை தாங்க. இது ஒரு மிக முக்கியமான ஷூட்டிங் ஸ்பாட் ரயில்வே ஸ்டேஷன். உங்களுக்கு ரீசெண்டாக ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோன்னா பிரணவ் மோகன்லால் நடித்த ஹிருதயம் படத்தில் நிறையா ட்ரெயின் சீன்ஸ் வருங்க. பிரணவ் மோகன்லால் வந்துட்டு சென்னைக்கு ட்ரெயின் ஏறுற மாதிரி ஒரு சில ஷார்ட்லாம் வச்சுருப்பாங்க. அப்புறம் பிரணவ் மோகன்லால் அந்த படத்தில் அவங்க அப்பா கூட கான்வர்சேஷன் பண்ணுற மாதிரி, ரயில்வே ஸ்டேஷனில் கான்வர்சேஷன் பண்ணுற மாதிரியெல்லாம் சீன்ஸ் வரும். அதெல்லாமே முதலமடையில் இருந்தது தான். இது ஒரு சீனிக்கான ரயில்வே ஸ்டேஷனுங்க. நைட் நேரத்தில் அந்த அழகு எவ்வளோ கேமராவில் கேப்சர் பண்ண முடிஞ்சதுன்னு தெரியல. பட் ஆனால் பகலில் வந்தால் அந்த அழகு கொள்ளை அழகுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது அப்படியே நம்ம கேமராவில் கொத்திட்டு போயிடலாங்க. நம்ம இப்போ போகிற ரூட்டில் இப்போ மீன்கரை டேம் வருங்க. அந்த டேமுக்கு பேக் சைடு தான் அந்த ட்ராக் போகும். அதுவுமே பகலில் வந்துருந்தால் இப்போ மழை காலங்கிறனால தண்ணி நிலையாக நினச்சிருக்கோம், அதையும் கேன்சல் பண்ணியிருக்கலாம். பட் இப்போது நைட்டுங்கிறனால நமக்கு அதெல்லாம் எதுவுமே தெரியாது. ஸோ அதெல்லாம் நம்மளால் இப்போ கேன்சல் பண்ண முடியாமல் போயிருச்சுங்க. பொள்ளாச்சிலாம் லேசான மழை தான். கேரளாவில் என்ட்ரு ஆனதுக்கப்புறம் தட்டி எடுக்குதுங்க மழை. நம்ம மான்சூன் சீரீஸான ஃபஸ்ட்டு வீடியோ இப்படி ரைட்டில் வந்துட்டு இருக்குங்க. நானே இதை எதிர்பார்க்கல. 50க்கு கொல்லந்தோடுங்க. கேரளானாலே பகவதி அம்மன் தான். அப்படி ஒரு ஃபேமஸான பகவதி அம்மன் கோயில் மீன் குளத்தி பகவதி அம்மன் கோயில் பக்கத்துலேயே இருக்குங்க. இந்த ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு 5 லேருந்து 7 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன். நிறையா டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டியே இருக்குது. ஸோ நீங்கள் மீன் குளத்தி ட்ரெயினில் போகணும்னு நினச்சிங்கன்னா இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குங்க. மிகப்பெரிய நதி அதோட
கொல்லங்கோடு சுத்தி தாங்க ஓடுது. பேரல் ஆக்சனுங்க, ஏதோ ஒரு ட்ரெயின் பாலக்காடு ஜங்ஷன் என்டர் ஆகிட்டுருக்கு. என்னன்னு தெரியல, நான் உங்களுக்கு டெக்ஸ்டாக போடுறேன். நமக்கு முன்னாடி அந்த ட்ரெயின் போயிருந்தான் போல. ஒம்பது 9:25 பாலக்காடு ஜங்ஷன் ரீச் ஆகிடும். ஒம்பது 9:25 பாலக்காடு ஜங்ஷன் ரீச் ஆகிட்டோங்க. லோக்கலாக இதை உழவக்கோடு ஸ்டேஷன் அப்படிம்பாங்க. பாலக்காடு டவுன் ஸ்டேஷன் தான், சிட்டியோட சென்டரில் இருக்குங்க. இந்த ஜங்ஷன் வந்து கொஞ்சம் வெளியே தான் இருக்குது. ஸோ பஸ் ஸ்டாண்டு பக்கம் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டவுன் ஸ்டேஷனில் இறங்குறது பெட்டருங்க. ஒரு 9:30 நம்ம டவுன் ஸ்டேஷன் ரீச் ஆகணும்னு நினைக்கிறேன். செம மழை பெஞ்சிட்டு இருக்குங்க, இதை நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை. நம்மளோட மான்சூன் சீரீஸ் சூப்பராக ஸ்டார்ட் ஆயிருக்குங்க. அவ்வளோதாங்க, வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அடுத்த வீடியோஸ் நினைக்கிறேன். வட்டா பாய், டேக் கேர், ஸ்டே சேஃப்.